நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சி, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்படி போன வருஷம் உங்களுக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷம் உங்களுக்கு ஏழு எட்டு படம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, அவ்வளோ நாள் இல்லை, கேள்விப்பட்டேன். ரெண்டு மூணு படம் தான் இருக்கு. சரி, ஓகே. நீங்களும் சர்ஜினும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸா? ஆ, ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்தே நல்லா தெரியும். செம சூப்பரான ஒரு அண்ணன். ஸோ வந்து ரொம்ப பிடிக்கும், பயங்கர ஜாலியான ஒருத்தர். அவர் மேக்கிங் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பைலட் ஃபிலிம் ஷூட் பண்ணி அவரோட கதையை பேஸ் பண்ணி, ஸோ அது செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எப்படி எப்படி செலக்ட் பண்ணார் உங்களை? இது ஐராக்கா சர்ஜு சார் உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணாரு? திடீர்னு கூப்பிட்டாரு ஒரு நாள். அப்போ கூடுமா இது மாதிரி நயன்தாரா மேம் வச்சு படம் பண்ணுறது எனக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணவும் அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு மாதிரி கம்மியாக வந்தாலுமே ரொம்ப அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அதுக்கான ஸ்ட்ராங் ரோலோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் உடனே ஒத்துக்கிட்டேன். அதுவும் அவங்க லுக்கும் கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், கொஞ்சம் லேட் தேர்ட்டிஸில் இருக்க மாதிரி, ஒரு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் மாதிரி. ஸோ அதனால் வந்து அது அந்த லுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால் அதை டிசைன் பண்ணாங்க. நயன்தாரா மேனுக்கு உங்களுக்கு போர்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமானது ஏதாவது ஒரு சீன்? அவன் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், சூப்பராக ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சைல்டுஹுட்லேருந்து ஒரு போர்ஷன் ட்ராவல் ஆகும். ஸோ அது வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பவானின்ற கேரக்டரோட வரும் ஃப்ளாஷ்பேக்னால் ரொம்ப நாள் அப்படிலாம் கிடையாது, இப்போது ப்ரெசென்ட்லேயும் வரும். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும், சைல்டுஹுட்டும் வரும். பட் நாங்கள் வந்து இந்த மெட்ராஸில் பார்த்தோம், அந்த அக்ரெசிவான ஒரு அன்புங்கிற கதாபாத்திரம் மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? அதுக்கப்புறம் சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கு. அப்படியா? தெரியல, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு, தெரியல. அது வர கதைகளை பொறுத்து தான் தெரியல. இங்கிட்ட எனக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பயங்கர ஆசை. ஸோ தெரியல, அதை நோக்கி தான் நானும் போராடிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுவோம். சரி, அடுத்து வர அப்படி ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்? டைட்டானிக் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், அப்புறம் சைனா ரிலீஸ் ஆகணும், அப்புறம் முகம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகணும். இது மூணு ரிலீஸ் ஆகணும். இப்போ ப்ரெசென்ட்டாக குதிரை வால் அப்படின்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். ஸோ அது ரிலீஸ் ஆகும். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.